இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறேன் அப்படின்னா தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்திலேருந்து இ சேவை மையம் தொடங்குவதற்கான ஆணைகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு சார்பிலேருந்து வெளியிட்டிருக்காங்க. இதற்கான செய்தி வெளியீட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 22/1/2022 என்று சென்னை தலைமைச் செயலகத்தில் மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பத்துறையில் அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்களால் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்தின் கீழ் தனியார் ப்ரௌசிங் சென்டர்கள் மூலம் இ சேவை மையங்கள் தொடங்குவதற்கான ஆணைகள் 36 நபர்களுக்கு வழங்கப்பட்டன. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்தின் 2457 இ சேவை மையங்கள் வாயிலாக பொதுமக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. தற்போது வழங்கப்படும் புதிய இ சேவை மையங்கள் அரசின் சேவைகளை பொதுமக்கள் எளிதில் பெறுவதற்கும் இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பை உருவாக்குவதிலும் பெரும் பயனளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 36 நபர்களுக்கு மட்டும் அதற்கான ஆணைகளை வந்து பார்த்திங்கன்னா தமிழக சார்பிலிருந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.